வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். டெங்கு இந்த பேரை கேட்டவொன்னே ஒரு பயம், ஒரு படபடப்பு நமக்கு ஏற்படுது, நிறைய டவுட்ஸும் இருக்கு. ஒரு காமன் மேனா எனக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒரு டாக்டர் கிட்ட போய் இதெல்லாம் கேட்டேன். ஸோ அவர் எனக்கு கொடுத்த பதில்களையும் இன்ஃபர்மேஷனையும் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ டெங்குங்கிறது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், சிக்கன் பாக்ஸ் மலேரியா மாதிரி வரும், ஒரு பீக்குக்கு போகும், அதுக்கப்புறமா அதுவா நார்மல் ஆயிடும். நம்ம ஊருக்கு டெங்கு புதுசா அப்படின்னாக்கா கிடையாது. இதை மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தட்பவெப்ப நிலைக்கு ஒரு பரவலா இருக்கிற ஒரு டிசீஸ் தான். ஸோ இது எப்ப திடீர்னு ஒரு சர்ஜ் ஆகுது, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படின்றப்ப இது எபிடமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெங்குங்கிறது ஒரு எபிடமிக் டிசீஸ், ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க, அதனால இது எபிடமிக்னு சொல்றாங்க டெக்னிக்கலா. ஆனா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை எபிடமிக் டிசீஸா இன்னும் டிக்ளேர் பண்ணல, ஏன்னா இது ஒரு பேனிக் சிச்சுவேஷனை ஸ்டேட்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால. பேசிக்கா டெங்குங்கிறது எய்டிஸ் எஜிப்டி அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோவில தான் வருது. அந்த மஸ்கிட்டோ கிட்ட டெங்கு வைரஸ் இருக்கானாக்கா கிடையாது, அது யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்குது, அந்த கொசு அவங்களுக்கு கிடைக்குது, திருப்பி அந்த டெங்கு வைரஸ் அந்த கொசு எடுத்துக்கிட்டு நம்மளை கடிக்கிறப்ப நமக்கு டெங்கு வருது. ஒரே கடியில வந்துருமானாக்கா கிடையவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு குறிப்பிட்ட வைரல் லோடு தேவை. அந்த வைரல் லோடு அவன் உடம்புல இன்ஜெக்ட் ஆகுறப்பதான் அவனோட இம்யூனிட்டி சிஸ்டம் டவுன் ஆகி அவனுக்கு டெங்கு வரும். கடிச்சதுக்கு உடனே வந்துருமானாக்கா கிடையாது, ஒரு 2-3 days சில பல சிம்டம்ஸ்ல இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஃபீவர் வரும். ஸோ டாக்டர்ஸ் டெங்குக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. டெங்குக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற ஒரே மெடிசன் என்னன்னாக்கா ஃபீவர் கம்மியாகிறதுக்கு பாராசிட்டமால், நீர் சத்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு ட்ரிப்ஸ். ஏன்னா டெங்குங்கிற வைரஸ் நம்ம உடம்புல என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ரத்தத்தை சுண்டு வச்சிரும், நம்மளுடைய நீர் சத்தை கம்மி ஆக்கிரும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு டெங்கு வந்துருச்சுனாலுமே கூட நீங்கள் பேனிக்கே ஆக தேவையில்லை. சிம்பிளாக டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டு நிறைய நீராகாரம், நிறைய தண்ணி குடிச்சு, வெயிலில் சுத்தாமல், அடிக்கடி பிபி செக் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஏன்னா பல பேர் இந்த 2-3 ஃபீவர் கம்மியிட்டதுக்கு அப்புறமா வெயிலில் சுற்றி பிபி கம்மியாகி இந்த டெங்குனால வர ஷாக் சிண்ட்ரோம்னால மயக்கம் போட்டு ரோட்டில் கீழே விழுறாங்களாம். டெங்குடைய இந்த ஹை டைம் ஃபீவர் போனதுக்கு அப்புறமா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வெயிலில் சுற்றுறதோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது டாக்டரோட ஒரு அட்வைஸ். இந்த டெங்குவால உயிரிழப்பு ஏன் அதிகமாக ஏற்படுது அப்படின்னாக்கா ஹெமரஜிக் வைரல் ஃபீவராக டெங்கு இருக்கிறதுனால. சில இடங்களில் இந்த வைரல் லோடு ஜாஸ்தியாகி குறிப்பிட்ட சில ஆர்கன்ஸ் அது ரொம்ப அதிகமாக பாதிச்சிடும். பிரெயினாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், வயிறாக இருக்கட்டும், அப்படி பாதிக்கிறப்ப ரத்தம் அதிகமாக வர்றதுனால தான் உயிரிழப்பு ஏற்படுது. இது less than 2% தான். ஸோ மேஜராக இருக்கிற 98% வந்து மக்கள் சேஃபாக இருக்கலாம். டெங்குங்கிறது ஒரு நார்மலான வைரல் ஃபீவர். இந்த டெங்கு ஃபீவருக்கு தமிழ்நாட்டில் மருந்தே கிடையாது, ஃபெசிலிட்டிஸே கிடையாது, நம்ம யாரும் குறைய சொல்லக்கூடாது. ஏன்னா மருத்துவ மூத்தத்துக்கு எப்படி ஆரோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்தியாவிலேயே வந்து மருத்துவம் அப்படின்ற துறையில் தமிழ்நாடு தான் பயணியர். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஹெல்த் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அதோட பைலட் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்லேருந்து எல்லாமே வந்து நெட்ஒர்க் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான், நம்ம வீட்டை சுற்றியும் நம்ம ஏரியாலையுமே வந்து இந்த சுத்தமான தண்ணி தேங்காத லெவலுக்கு நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ப்ரிகாஷனரி மெத்தட், அப்படியே டெங்கு வந்துருச்சுனாலும் கூட ஆக்ஷனாக நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டேப்லெட்ஸ் எடுக்கணும், டாக்டர் 2-3 days போய் பாருங்க, பிபி செக் பண்ணுங்க, வெயில் சுத்தாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க, சரியாயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். பி சேஃப்.